தேர்தலில் மக்கள் வழங்கினானே ஒரு சுயநின்ன உரிமையுடைய சமஸ்திக்கோடைய பைமுண்டா திருத்தத்தை ஏற்றுக்கொள்கிற இந்த மாகாண சபைக்கு அல்ல. பைமுண்டா திருத்தத்தை ஆராய்வமாக இருந்தால் அது தமிழ் மக்களை ஒரு தேசமாக அங்கீகரிக்கவில்லை, தமிழ் மக்களினுடைய ஆட்சி அதிகாரமான உரிமையை அங்கீகரிக்கவில்லை, தமிழ் மக்கள் தண்டதள விதியை தாங்களே நிர்ணயிக்கக்கூடிய சுயநின்ன உரிமையை அங்கீகரிக்கவில்லை, சுயநின்ன உரிமையை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு சுயநின்ன சமஸ்தி ஆட்சி முறைமையாக உருவாக்கவில்லை. இவற்றில் எவற்றையுமே பூர்த்தி செய்யாத ஒன்றாகத்தான் அந்த பயனுள்ள ஆதரித்தம் இருக்கு. இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு இந்தியா தேவைன்றதை விட இந்தியாவைத்தான் தமிழ் மக்கள் தேவையார். அப்போ அப்படி ஒரு தேவை இருக்கின்ற போது அவர்களுக்கு கையில் இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் பயமுண்ட ஆதரித்தவங்க அங்கே இந்திய ஒப்பந்தம் தான். இந்த இலங்கை மீது இந்தியா செல்வாக்கு செலுத்துவதற்கு இருக்கின்ற ஒரே ஒரு சர்வதேச ஆவணம் இலங்கை இந்திய ஒப்பந்தம் தான். இலங்கை இந்திய ஒப்பந்தமும் இப்போட இருக்க ஒன்றுனா மாகாண சபைகள் ஏதாவது பேருக்காவது அங்கே ஒன்று இந்த அரசியல் தீவன்றது பயமுண்ட ஆதரித்தம் தான். அதைத்தான் இந்தியா கூட வலியுறுத்தும். ஒரு ஒற்றியாட்சிக்குட்பட்ட ஒரு தீர்வு எந்தவித அதிகாரம் இல்லாமல் அதிகாரம் இல்லாத்தையும் ஜனாதிபதியின் இந்தியாக ஆளுநர்கிட்ட கொடுத்த ஒரு பொறிமுறை எப்படி ஆரம்ப புள்ளியாக இருக்க முடியும்? இன்றைக்கு வடகிழக்கு இணைந்த அதிகார அலகு என்பதில் நாங்கள் உறுதியாக நிற்கணும், அதை கோரிக்கை வைக்கணும் வேண்டாம். தமிழ் மக்கள் கூட்டிருப்பு கூட்டுரிமை கூட்டடையாளத்தை பேணுவதற்கு இந்த தாய ஒருமை பறந்தது மிகவும் முக்கியம். தமிழ் மக்கள் தாங்கள் உருவாக்கின அரங்கத்திலிருந்து தான் செயற்படணும், இன்னொருவர் உருவாக்கின அரங்கத்திலிருந்து செயற்படையலாம். ஆனால் இங்கே நிகழ்ந்தது என்னன்னு சொன்னால் இந்தியா உருவாக்கின அரங்கத்திலிருந்து தான் இவர்கள் செயற்படையில்லைன்றதான் உண்மையில் உருவாக்கியது. இந்தியா உருவாக்கின அரங்கத்திலிருந்து செயற்படுவோம் என்று சொன்னால் நாங்கள் முகவர்களாக செயற்பட முடியுமே தவிர இந்தியாவை எங்களால் ஒரு நாளுமே கையாள முடியாது. தமிழ் தேசிய கட்சிகள் இந்திய பிரதமருக்கு அனுப்ப இருக்கின்ற கடிதத்தோடு பைமுண்டா திருத்தம் பற்றிய வாத பிரதிவாதங்கள் மீளவும் தமிழ் அரங்கில எழுச்சியடைய தொடங்கியிருக்கு. பைமுண்டா திருத்தம் என்பது 1987 ஜூலை மாதம் 29 இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில கச்சாத்திரப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின்படி அரசியல் யாப்புக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு திருத்தம். இந்த பைமுண்டா திருத்தத்தின்படி தான் மாகாண சபைகள் உருவாக்கப்பட்டன. தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய அரசியல் தீர்வு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு நீண்டகால பார்வையும் ஒரு நீண்டகால மரபும் இருக்கின்றது. அந்த அரசியல் தீர்வு கோட்பாட்டு அடிப்படையில் 4 விடயங்களை கொண்டிருக்கணும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 1, தமிழ் மக்களை ஒரு தேசமாக அங்கீகரிக்கணும். 2, அந்த தேசத்துக்கு இயல்பாகவே இருக்கின்ற ஆட்சி அதிகாரமான இறைமையை அங்கீகரிக்கும். 3, ஒரு தேசத்துக்கு தன்னுடைய தலைவிதியை தானே நிர்ணயிக்கின்ற சுயநின்ய உரிமை இருக்கின்றது, அந்த சுயநின்ய உரிமையை அங்கீகரிக்க வேண்டும். 4, சுயநின்ய உரிமையை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆட்சி பொறிமுறையை உருவாக்க வேண்டும். இது கோட்பாட்டு அடிப்படையில் உள்ள விடயங்கள். அந்த ஆட்சி பொறிமுறை என்பது இலங்கையின் அரச அதிகார கட்டமைப்புக்குள் உருவாக்குகின்ற பொறிமுறையாக இருந்தால் அது ஒரு சுயநின்யமுடைய ஒரு சமஷ்டியாக இருக்க வேண்டும். அதே வேளையில் இந்த கோட்பாட்டு விடயங்களுக்கு நாங்கள் ஒரு அரசியல் யாப்பு வடிவம் கொடுக்கின்ற போது, அரசியல் யாப்பு சட்டம் வடிவம் கொடுக்கின்ற போதும் கூட 4 விடயங்கள் முக்கியமானது. 1, வடகிழக்கு இணைந்த அதிகார அலகு இந்த தாய ஒருமைப்பாட்டை பேணுவதற்கு அது மிக மிக அவசியமானது. 2, தமிழ் மக்கள் தங்களுடைய தலைவிதியை தாங்களே நிர்ணயிக்கக்கூடிய சுயநிர்ணய உரிமையுடைய சுயாட்சி அதிகாரங்கள். 3, மத்திய அரசில் ஒரு தேசமாக பங்கு பெற்றுவதற்குரிய பொறிமுறை. 4, வழங்கப்பட்ட சுயாட்சி அதிகாரங்களுக்கான பாதுகாப்பு. இந்த 4 விடயங்களும் இருக்கும். அவை தமிழ் மக்களுக்குள்ளான அரசியல் தீர்வு என்பது கோட்பாட்டு அடிப்படையில் முதற்கூடிய 4 விடயங்களும், அதற்கு அரசியல் யாப்பு சட்ட வடிவம் கொடுக்கின்ற போது பின்னாலே கூறின 4 விடயங்களும் இருக்க வேண்டியது அவசியமானதாகும். இதன் அடிப்படையில் நாங்கள் பைமுண்டா திருத்தத்தை ஆராய்வமாக இருந்தால் இவற்றில் எவற்றையுமே பூர்த்தி செய்யாத ஒன்றாகத்தான் அந்த பயமுண்டா திருத்தம் இருக்கு. அது தமிழ் மக்களை ஒரு தேசமாக அங்கீகரிக்கவில்லை, தமிழ் மக்களினுடைய ஆட்சி அதிகாரமான உரிமையை அங்கீகரிக்கவில்லை, தமிழ் மக்கள் தண்டதள விதியை தாங்களே நிர்ணயிக்கக்கூடிய சுயநின்ன உரிமையை அங்கீகரிக்கவில்லை, 4, அந்த சுயநின்ய உரிமையை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு சுயநின்ய சமஸ்தி ஆட்சி முறைமையாக உருவாக்கவில்லை கோட்பாட்டு அடிப்படையில். அதே வேளையில் அதுக்கு ஒரு யாப்பு சட்ட வடிவம் வரையக்குள்ளேயும் கூட தாய ஒருமைப்பாடு இங்கு பேணப்படவில்லை. தற்காலிகமாக இலங்கை இந்த ஒப்பந்தத்தில் பேணப்பட்டாலும் அது பின்னர் நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் இல்லாமல் செய்யப்பட்டது. சுயநின்ய உரிமையுடைய சுயாட்சி அதிகாரங்கள் வழங்கப்படவில்லை. ஏனென்றால் பைமுண்டா திருத்தத்தின்படி மாகாண சபைகளுக்கு எந்தவித சுயாதீனம் இல்லாமல்
சுவாதீன நிலையும் இல்லை. அது மத்திய அரசில் தங்கி நிற்கின்ற நிலைமைதான் இருக்கின்றது. மாகாண சபை நிலையில் உள்ள விடயங்களே மிகக்கூடாது. அதில் உள்ள விடயங்களில் கூட சுவாதீனமாக சட்டம் இயற்றுகின்ற அதிகாரம் இல்லை. ஆளுநர் ஒரு சட்டத்தை கொண்டு வருவதா கூட ஆளுநர் சம்பவம் கொடுக்கணும், அதுக்கு பிறகுதான் சட்டங்களை கொண்டு வரலாம். இது சட்டமாக வந்த பின்னர் அது உயர் நீதிமன்றம் அதை பரிசீலனை செய்கின்ற நிலைமைகளெல்லாம் இருக்குது. மற்றது மாகாண சபை சட்டத்தை இயற்றுவோம், மாகாண சபை நிலையில் உள்ள விடயங்களில் சட்டம் இயற்றாலும் பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை இயற்றி கொடுக்கணும். இயற்றி கொடுத்தா தான் அதுக்குள்ளே சட்டங்களை இயற்றலாம். ஆகவே அப்போ ஒரு முழுமையாக சட்டம் இயற்ற முடியாத ஒரு சபையாகத்தான், தந்த மாகாண சபை நிலையில் உள்ள விடயங்களில் கூட சட்டம் இயற்ற முடியாத ஒரு சபையாகத்தான் மாகாண சபை இருக்குது. இதை விட நிர்வாக நிறைவேற்று அதிகாரத்தை பொறுத்தவரை அது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மாகாண சபையிடமோ அல்லது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அமைச்சரவையிடமோ இல்லை, மாறாக ஜனாதிபதியின் பிரதிநிதியாக இருக்கிற ஆளுநரிடம்தான் இருக்குது. இது அடுத்த பிரச்சனை. மற்றது ஒற்றியாட்சிக்குட்பட்ட ஒரு அதிகார கட்டமைப்பு. மத்திய அரசில் எந்தவித பங்கும் தமிழ் மக்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆகவே இது மொத்தமாகவே தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை கொஞ்சமாவது கவனத்தில் எடுக்காத ஒரு அரசியல் ஒரு அரசாங்கம் ஒரு பொறிமுறை தான் இந்த 13வது திருத்தத்தின் கீழான மாகாண சபை பொறிமுறை. இதனால் தான் இதனை தமிழ் மக்கள் ஆரம்பத்திலேயே நிராகரித்தார். இந்த 13வது திருத்தம் வந்தபோது தமிழர் விடுதலை கூட்டணி ஒரு குழுவாக இந்திய பிரதமரை சந்தித்து அவரோடமான இது தமிழ் மக்களுடைய அபிலாசைகள் எந்த விதத்திலும் பிரதிபலிக்க இல்லை என்று சொல்லி அவர்கள் ஒரு மகஜரை கூட கொடுத்திருந்தார். இந்தியாவை கவனிக்கும் என்று சொன்னதையோடைய ஆனால் நடைமுறையில் கவனிக்கப்படவில்லை. அந்த போன குழுவில் சம்பந்தன ஜாம் ஒரு ஆளாக இருந்தார். இதுதான் உண்மையில் வரலாற்று பின்பற்றும். அப்போ இந்த நிலையில் இன்றைக்கு இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு தேவை இருக்கிறது புவிசார் அரசியல் பிரச்சனை காரணமாக. அப்போ அப்படி ஒரு தேவை இருக்கின்ற போது அவர்களுக்கு கையில் இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் 13வது திருத்தம் அங்கே இந்தியோ பண்ணணும் தான். ஏன்னா இந்த இலங்கை மீது இந்தியா செல்வாக்கு செலுத்துவதற்கு இருக்கின்ற ஒரே ஒரு சர்வதேச ஆவணம் இலங்கை இந்திய ஒப்பந்தம் தான். இலங்கை இந்திய ஒப்பந்தமும் இப்போட இருக்கணும்னா மாகாண சபைகள் ஏதாவது பேருக்காவது அங்கே வரணும். இந்த நிலைமை இந்தியாவுக்கு இருக்கு. அப்போ மாகாண சபை முறை தான் இந்தியாவுக்கு இலங்கை மீது தலையிடுவதற்கான ஒரு கொழுக்கியாக இருக்கு. அதற்காக இந்தியாவுக்கு இது தேவையாக இருக்கிறது. இந்தியா அதன் அடிப்படையில் தமிழ் கட்சிகளை வலியுறுத்துகின்ற ஒரு நிலைமை தான் உண்மையில் காணப்படும். அப்போ இதில் தமிழ் தரப்பை பொறுத்தவரை இதில் ஒரு எண்ணம் கட்டான நிலை. ஒன்று 13வது திருத்தத்தை ஒரு அரசியல் தீர்ப்பாக ஏற்கலாம், இல்லாத ஆரம்ப புள்ளியாக கூட ஏற்கலாம். அதே வேளையில் இந்தியாவோட பகிர்ச்சி கொள்ளாமல் முடியாது. இந்தியா இந்த விருப்பங்களை மீறிச்சு ஏற்படுவது கூட இந்த புவிசார் அரசியலில் சாத்தியம் இல்லாதல்ல. அவை இது ரெண்டுக்கும் இடையில் ஓட வேண்டியதான ஒரு நிலைமை ஒன்று கிடக்கு. அது எப்படி ஓடுவது என்பது தொடர்பாக இவர்கள்ட்ட போதுமான புரிதல் இல்லாத நிலைமை தான் காணப்படுகிறது. இதுதான் உண்மையில் இங்கே உள்ள நிலைமை. அப்போ இவர்கள் என்ன செய்திருக்கணும் என்று சொன்னால், இவர்கள் முதல்ல இவர்கள் விட்ட அடிப்படை புள்ளி என்னென்று சொன்னால், அடிப்படை புள்ளி என்ன செயற்பாடு செய்கிறாலும் கூட தமிழ் மக்கள் தாங்கள் உருவாக்கின அரங்கத்திலிருந்து தான் செயற்படணும், இன்னொருவர் உருவாக்கின அரங்கத்திலிருந்து செயற்பட இயலாது. ஆனால் இங்கே நிகழ்ந்தது என்னென்னு சொன்னால், இந்தியா உருவாக்கின அரங்கத்திலிருந்து தான் இவர்கள் செயற்படுகின்ற நிலைமை தான் உண்மையில் உருவாக்கியது. ஆரம்பத்தில் இந்தியா இந்த முயற்சியை மாவேசி நாராயணக்குள்ளாலே எடுத்தது. அந்த முயற்சிக்கு வந்து சம்பந்தனும் சுமந்திரனும் ஒத்துழைப்பு கொடுக்காதாலே அது குழம்பி போச்சு. அதுக்கு பிறகு டெலோவுக்குள்ளால் இந்த முயற்சி எடுக்கப்பட்டது. டெலோனுக்குள்ளால் எடுத்தப்பட்ட முயற்சியும் சம்பந்தனும் சுமந்திரனும் ஆரம்பத்திலே ஆதரவு கொடுக்க இல்லை. அப்போ அதை ஒரு பலமான நிலையில் வச்சிருக்க கவர்மெண்டாக்காண்டித்தான் இந்த எங்கண்ட பிரச்சனையும் ஒரு பெரிய அளவுக்கு தொடர்பில்லாத அல்லாத ஒரு மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருக்கின்ற முஸ்லீம் காங்கிரஸும் தமிழ் முற்போக்கு முன்னணியும் இங்கே இதில் சேர்க்கப்பட்ட அப்புறம் அது ஒரு பலமான நிலையில் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தெரிஞ்சது. அதுக்கு பிறகு சம்பந்தனையா அவரை பேசினபோது சம்பந்தனையாவில் நிராகரிக்க முடியாதமே இருந்தது. அவர்கள் திரும்ப வந்து இதில் இணைச்சு கொண்டார்கள். இதுதான் உண்மையில் நடந்த விஷயம். அப்போ இதில் என்ன பிரச்சனை என்று சொல்லி சொன்னால், இப்போ நாங்கள் உருவாக்கின அரங்கத்திலேருந்து செயற்பட்டால்தான் இந்தியாவே எங்களால் கையாள முடியும். யதார்த்த நிலைமை என்னென்னு சொன்னால், இந்தியாவை நாங்கள் எதிரியாக்க மேலாது, இந்தியா அந்த முகவராக இருக்க இயலாது. ரெண்டுக்கும் இடையில் இந்தியாவை கையாளவும். அப்போ இந்தியாவை கையாளுறாங்கன்னா நாங்கள் உருவாக்கின அரங்கத்திலேருந்து செயற்படுகின்ற போது தான் எங்களால் இந்தியாவை கையாள முடியும். இந்தியா உருவாக்கின அரங்கத்திலேருந்து செயற்படுவான்னு சொன்னால் நாங்கள் முகவர்களாக செயற்பட முடியுமே தவிர இந்தியாவை எங்களால் ஒரு நாளுமே கையாள முடியாது. இது முதலாவது பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை, இதில் இதில் உள்ள இந்த 13வது திருத்தத்தில் முன்னிலையில் உள்ள இந்த கட்சிகளில் பெரும்பாலான கட்சிகளால் இல்லாமல் கூட சொல்லலாம்,
பைமூன்றாவது திருத்தத்தை ஆரம்ப புள்ளி என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார். இது ஆரம்ப புள்ளி, இதை அடிப்படையாக வச்சு நாங்கள் மேலே முன்னேறி செல்வோம் என்பது தான் இவர்களுடைய கருத்து. அப்போ ஒரு ஒற்றியாட்சிக்குட்பட்ட ஒரு தீர்வு, எந்தவித அதிகாரம் இல்லாமல் அதிகாரம் இல்லாததையும் ஜனாதிபதியின் பிரதிநிதியாக ஆளுநர்கிட்ட கொடுத்த ஒரு பொறிமுறை எப்படி ஆரம்ப புள்ளியாக இருக்க முடியும்? இது ஒருபோதுமே ஆரம்ப புள்ளியாக இருக்க முடியாது. அப்போ இது ஆரம்ப புள்ளி இல்லையான்னு சொல்லி போட்டு இந்தியாவினுடைய நலங்களுக்காக வேறு ஏதாவது ஒரு அணுகுமுறையை பின்பற்றினால் அது வேறு பிரச்சனை. இது ஆரம்ப புள்ளி என்று சொல்லியிருக்கல, நீங்கள் இதுக்குள்ள எங்களுடைய அரசியலை முடக்குவதான ஒரு நிலைமை ஒன்று உருவாகும் அபாயம் ஒன்று இங்கே இருக்கிறது. இது என்னதான் இது ஆரம்ப புள்ளி, நாங்கள் சமஸ்தியானங்களுடைய இறுதி தீர்வு, நாங்கள் அதுக்காக முயற்சிப்போம் என்று சொன்னாலும் கூட இந்தியாவினுடைய நோக்கம் முழுக்க இந்த அரசிய தீர்வுன்றது பயமுண்டாக இருந்தாங்க. அதைத்தான் இந்தியா கூட வலியுறுத்தும். அவை அதுக்கு ஒரு களத்தை நாங்கள் உருவாக்கி கொடுத்த மாதிரியான ஒரு நிலைமை இங்கே வருகின்ற நிலை ஒன்று இருக்கிறது. இது மிகப்பெரிய அபாயம். சரி, அப்படித்தான் நீங்கள் உண்மையில் பயமுண்டாக திருத்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்ற நிலை வந்தால், ஆரம்ப புள்ளியாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்ற நிலை வந்தால், நீங்கள் பயமுண்டாக திருத்தத்தை திருத்தத்தை கோடியிருக்கோம். அதில் நான்கு திருத்தங்கள் மிக முக்கியமானது. ஒன்று, மாகாண சபின்றில் உள்ள விடயங்களில் மாகாண சபைகள் சுவாதீனமாக சட்டம் இயற்றின நிலைமை இருக்கும், முதலாவது விஷயம். ரெண்டாவது, ஒருங்கிய நிரல் என்கின்ற ஒரு நிரல் இருக்கு, அந்த நிரலில் உள்ள அதிகாரங்கள் எல்லாம் மாநிலவை நிரலுக்கும் மாற்றப்பட வேண்டும். இது ரெண்டாவது. மூன்றாவது, ஆளுநர் ஒரு வலுவான ஆளுநர் மக்களால் தெரிவு செய்யப்பட, அதாவது ஒரு ஆள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டால் தான் பொறுப்பு இருக்கு. ஒரு ஜனநாயக முறைமையில் வந்து பொறுப்பும் அதிகாரமும் ஒரு இடத்துல இருக்கும், அதிகாரம் ஒரு இடத்துலையும் பொறுப்பின் ஒரு இடத்துலையும் இருக்கலாம். மாநிலவ முறையில் என்னென்னு சொன்னால் அதிகாரம் ஒரு இடத்துலையும் பொறுப்பின் ஒரு இடத்துலையும் இருக்கு. ஏன்னா மாகாண சபை, மாகாண சபை உறுப்பினர்களுக்கும் மாகாண அமைச்சர்களுக்கும் வந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள பொறுப்பு இருக்கு, ஆனால் அவற்றை கையில் அதிகாரம் இல்லை. ஆளுநரை பொறுத்தவரை அவர் ஜனாதிபதியின் நியமனப்பிலே இல்லை, அவருக்கு அங்கே பொறுப்பு இல்லை, ஆனால் அவற்றை கையிலே அதிகாரம் இல்லை. அப்போ இந்த நிலைமையை மாற்றி ஆளுநரை ஒரு பேரளவு நிர்வாகியாக மாற்றணும். இல்லை, ஆளுநர் பதவி உங்களுக்கு இருக்க வேணும் என்று சொல்லி சொன்னால் அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி ஆளுநர் மாகாண மக்களினால் தெரிவு செய்யப்பட்ட ஒருவராக இருக்கும் என்பது அடுத்த முக்கியமான திருத்தம். நாலாவது திருத்தம் வந்து, இன்றைக்கு வடகிழக்கு இணைந்த அதிகார அலகு என்பதில் நாங்கள் உறுதியாக நிற்கணும், அந்த கோரிக்கை வைக்கணும் வேண்டாம். தமிழ் மக்களின் கூட்டிருப்பு, கூட்டுரிமை, கூட்டடையாளத்தை பேணுவதற்கு இந்த தாய ஒருமைப்பாடுங்கிறது மிகவும் முக்கியம். அவை இந்த திருத்தங்களோடு இவர்கள் இந்த கோரிக்கை வச்சிருப்பார்கள்ன்னு சொன்னால் அதற்கு ஒரு அரசியல் முக்கியத்துவம் இருக்குது, அது காலத்தில் எங்களுக்கு ஒரு பிடியும் இருக்குது. நாலாவது விஷயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் என்னதான் இந்த என்னதான் நாங்கள் ஜனநாயக கட்டமைப்புக்குள்ளே வந்து செயற்படுகின்ற போதும் மக்களினுடைய ஆணைக்கு புறம்பாக செயற்படுறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லை. அப்போ மக்களினுடைய ஆணைன்றது தேர்தல்களில் இவர்கள் வழங்கின ஆணைதான், மக்கள் வழங்கின ஆணைதான். தேர்தலில் மக்கள் வழங்கின ஆணை ஒரு சுயநிர்ணய உரிமையுடைய சமஸ்டிக்கு ஒழிய பயமுண்டாத திருத்தத்தை ஏற்றுக்கொள்கிற இந்த மாகாண சபைக்கு அல்ல. அவை மக்கள் ஆணையை மீறின ஒரு செயற்பாட்டை தான் இவர்கள் செய்ய முயற்சிக்கிறார்கள். அப்படி நீங்கள் மக்கள் ஆணையை மீற வேணுமென்னு சொன்னால் நீங்கள் திரும்பி மக்கள்கிட்ட போய் ஆணையை பெறவேன். அப்போ குறைஞ்சபட்சம் மக்களோட மக்கள் அமைப்புகளோட ஒரு கலந்துரையாடி நீங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருந்தால் கூட அங்கேயோட மக்கள் ஆணையம் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். ஆகவே இவர்களுடைய இந்த தீர்மானத்துக்கு வந்து மக்கள் ஆணையம் இல்லை என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. இது அவர்களுடைய அடுத்த தவறு. ஐந்தாவது தவறு என்னென்று சொன்னால், இன்றைக்கு முன்னப்போதையும் விட தமிழ் மக்களுடைய பேரம் பேசும் பலம் அதிகமாக உள்ளது. ஏனென்றா இன்றைக்கு இலங்கை தீவை மையமாக வச்சு சீனாவுக்கும் அமெரிக்க இந்திய அணிக்கும் இடையில் ஒரு கடும் போட்டி நடக்கும். அது சீனா தூதுவர் யாழ்ப்பாணத்துக்கு வந்தவுடனே அந்த போட்டியெல்லாம் அபரிதமாக உயர்ந்திருக்கு. அவை இந்த நிலையில் வந்து இந்தியாவுக்கு வந்து தேவை இருக்குது, தமிழ் மக்களுடைய ஆதரவை எடுக்கணுமென்ற ஒரு தேவை ஒன்று இருக்குது. இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு இந்திய தேவைன்றதை விட இந்தியாவுக்கு தான் தமிழ் மக்கள் தேவையாக இருக்குது. அவன் இந்த சூழலை நாங்கள் உச்ச வகையில் பயன்படுத்துவோம். அப்போ உச்ச வகையில் பயன்படுத்தி எங்களுடைய பேரம் பேசும் பலத்தை, வரலாறு தந்த அந்த பேரம் பேசும் பலத்தை நாங்கள் உயர்நிலையில் வச்சுருக்கோம். ஆனால் இவர்கள் அந்த உயர்நிலையில் வச்சுருக்க அந்த ஒரு செயற்பாட்டை இவர்கள் முன்னெடுக்கவே இல்லை. அவை இந்த தவறு இத்தகைய எவ்வளவு தவறுகளோடு இருந்தால் இந்த கடிதம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன்.